சுரங்க முறைகேடு விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி மீது வழக்கு தொடர அனுமதி கோரி ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆளுநர் அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்றனர். 2007 கர்நாடக முதல்வராக இருந்தபோது சட்ட விதிகளுக்கு மாறாக ஸ்ரீ சாய் வெங்கடேஸ்வரா மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சுரங்க உரிமம் வழங்கிய விவகாரத்தில் குமாரசாமிக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு ஆளுநருக்கு லோக் ஆயுக்தாவின் சிறப்பு புலனாய்வு குழு கடந்த ஆண்டு நவம்பரில் கடிதம் எழுதியது. அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதி கேட்டும் கடந்த ஆகஸ்ட் 19 ஆளுநருக்கு சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் கடிதம் எழுதியது. இதையடுத்து குமாரசாமி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்க வலியுறுத்தி கர்நாடக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதே கோரிக்கையை முன்வைத்து விதான் சௌதா சட்டமன்ற வளாகத்தின் காந்தி சிலை முன்பு முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து விதான் சௌதா வளாகத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் அக்கட்சி தலைவர்களும் பேரணி சென்றனர். சுரங்க முறைகேடு விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகும் குமாரசாமிக்கு எதிராக விசாரணை நடத்த ஆளுநர் அனுமதி வழங்காமல் இருப்பது சட்ட விரோதம் என அவர்கள் குற்றஞ்சாட்டினர். This is a case where entire inquiry has been done. So you just better sanction prosecution and take action legally as per the constitution. Of course, he has to do, though there may be a lot of pressure. We have confidence and I think definitely you will restore some good sense will prevail upon him. முன்னதாக நில மோசடி புகாரில் தனக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்த ஆளுநர் குமாரசாமி விவகாரத்தில் காலதாமத கொள்கையை கடைபிடித்து வருகிறார் என்றும் இது பாரபட்சம் இல்லையா என்றும் முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி எழுப்பியிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.